காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் ஏசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிலுள் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள், சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கபோலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் என்ற இடம் யாருக்கும் தெரியாது. ஒரு அறியப்படாத சிற்றூராகவே கருதப்பட்டது. ஆனால் இன்று அந்த ஊரை பற்றி கேள்விப்படாத எந்த ஊரும் இருக்க இயலாது. அதேபோன்று விசுவாசத்தை தவிர கல்வியையோ கல்லூரி படிப்பையோ படித்தவர் கிடையாது. ஆனால் இன்று அவரை பற்றி படிப்பதற்கு ஏராளமான பல்கலைக்கழகங்கள் உண்டு. எந்த ஒரு புத்தகத்தையும் அவர் அன்று எழுதியதில்லை. ஆனால் இன்று அவரை பற்றிய புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் கட்சி கிடையாது, எந்த ஒரு நாட்டின் மன்னனும் கிடையாது, அல்லது சமூக தலைவராகவும் கிடையாது. இன்று இருப்பது போல் அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் மன்னர்களுக்கும் இருக்கின்ற தொண்டர்கள் ரசிகர்களை விட அன்று முதல் இன்று வரையாக இன்னும் என்றென்றைக்குமே அதிக தொண்டர்களையும் நம்பிக்கையாளர்களையும் கொண்டவர்தான் அவர். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாரையும் விட மிக பெரியவராக மகத்தானவராக இருக்கின்றார். தன்னுடைய பெற வேண்டும் தொண்டர்களுக்காக உலக மக்கள் எல்லாம் ஒரு தலை வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்தது கிடையாது. தன்னுடைய இன்னுயிரையும் ஆனால் நம்முடைய தலைவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து உலக மக்கள் எல்லாம் வாழ்வு இப்படிப்பட்ட
அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் பெரியவராக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும், உள்ளத்திலே குடியிருந்து அளப்பரிய சாதனைகளை படைக்க வேண்டுமென்றுதான் இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு அறிவுறுத்த இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரோடும் ஒப்பிட இயலாது. இருந்த பொழுதிலும் ஒரு சில விவிலிய மாந்தர்களை குறிப்பிட்டு இவர்களை விட எப்படியெல்லாம் ஆண்டவர் மேலானவராக இருந்தார், எப்படி பெரியவராக மகத்துவ மிக்கவராக இருந்தார் என்பதை சிந்திப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் கிறிஸ்தவம் மட்டுமல்லாமல் யூதய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பெரிய தலைவராக மனிதராக கருதப்படுகின்றார். நம்முடைய மறையிலே விசுவாசத்தின் முதுபெரும் தந்தையாக இவர் அழைக்கப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது யூதர்கள் அவரை பார்த்து சொல்வார்கள், நீ சமாரியன், பேய் பிடித்தவன் போல பேசிக்கொண்டிருக்கின்றாயே என்று ஆண்டவரை பார்த்து சொல்வார்கள். சொல்லிவிட்டு, எங்கள் தந்தை அபிரகாமை விட நீர் பெரியவரா? அபிரகாம் இறந்தார், இறை வாக்கினர்களும் இறந்தார்கள். யோவான் செய்தி 8:48 உள்ள வசனங்களிலே இவற்றை காணலாம் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இவ்வாறாக பதில் கூறுவார், உங்கள் தந்தை அபிரகாம் நான் வருகின்ற காலத்தை முன்னிட்டு பேருவகையோடு எதிர்பார்த்திருந்தார், கண்டதும் பேருவகை கொண்டார் என்று அவர்களுக்கு பதில் சொல்வார். அப்படி சொல்லிவிட்டு, அந்த அபிரகாயை விட இங்கிருப்பவர் மிக பெரியவர் என்று அங்கே அவர்களுக்கு அறிவுறுத்துவார். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு காலங்கள் கிடையாது. கடவுளோடு இருந்தவர், வார்த்தையாக வந்தவர், அவருக்கு முடிவு என்பதே கிடையாது. எந்த ஒரு காலத்திற்குள்ளாகவும் அவரை அடக்கி விட இயலாது. அபிரகாமுக்கு முன்பாக இருந்தவர் என்று அங்கே தன்னுடைய சீடர்கள் அங்கே அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான ஒரு பதிலை கொடுப்பார். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் இந்த சாலமோன் அரசரை எடுத்துக்கொள்ளலாம். 1 Kings 10:23 உள்ள வசனங்களே இவ்வாறாக அவரை பற்றி சொல்வார்கள், சாலமோன் ஞானத்தில் பெரியவராக, ஆளுமையில் பெரியவராக, மகிமையில் பெரியவராக இருக்கின்றார். ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றது. எல்லா நாட்டிலிருந்தும் அவரை காண்பதற்காக பரிசு பொருளோடு மக்கள் தாரை தாரையாக வந்து கொண்டிருந்தார்கள். காரணம், அவருடைய ஞானம் அவ்வளவு சிறந்ததாக இருந்தது. இஸ்ரேல் வரலாற்றிலே இந்த சாலமோன் அரசர்தான் எந்தவித சண்டையும் இல்லாமல் மக்களை மிகவும் அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்றவர். இப்படிப்பட்ட இந்த சாலமோன் அரசரையும் விட நான் பெரியவர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 12:42 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். தென்னாட்டு அரசியானவள் இத்தலைமுறையினுடைய எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். இவர் கீழ் திசையிலிருந்து தென்னாட்டிலிருந்து இந்த சாலமோனுடைய ஞானத்தை பெறுவதற்காக வந்தவர். அந்த சாலமோனின் ஞானத்தையும் விட இங்கிருப்பவர் பெரியவர் என்று அங்கே அவர்களுக்கு சொல்வார். இப்படி சாலமோனையும் விடவும் நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கின்றார். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் அவரை பற்றி தான் வாசித்தோம். திருமுழுக்கு யோவான், ஆண்டவர்கள் அவர் வாழ்த்த பெற்றவர். லூகாஸ் நற்செய்தி 1:17 இறைவசனத்திலே வாசிக்கின்றோம், இந்த திருமுழுக்கு யோவான் எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் கொண்டவராக இருக்கின்றார். இந்த திருமுழுக்கு யோவானை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வெகுவாக மெச்சுவார். மனிதராக பிறந்தவர்களுள் இந்த திருமுழுக்கு யோவானை போட பெரியவர் எவரும் இல்லை. அதே சமயத்திலே எவர் ஒருவர் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கின்றாரோ
அவர் அதிலும் பெரியவர் என்று அந்த திருமுழுக்கு யோவானை வெகுவாக பாராட்டுவார். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே அந்த திருமுழுக்கு யோவான், கடைசி இறைவாக்கினராக கருதப்பட்ட அந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை குறித்து இவ்வாறாக சொல்வார். இதோ எனக்கு பின்னால் வலிமைமிக்க ஒருவர் வருவார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் அங்கே மக்களுக்கு சுட்டி காட்டுவார். இப்படியாக அபிரகாமிலும் விட, சாலமோனிலும் விட, திருமுழுக்கு யோவானிலும் விட, இன்னும் உலக அரசர்கள் விவிலிய மாந்தர்கள் அனைவரையும் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக பெரியவராக இருந்தார் என்பதைத்தான், இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான், இன்னும் இருந்து கொண்டிருப்பார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு சிந்திக்க அழைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அபிரகாம் இறந்து போனார், அதே போன்று மாமனனாக கருதப்பட்ட அலெக்சாண்டரும் இறந்து போனார், மிக பெரிய போர் வீரனாக கருதப்பட்ட செஞ்சிஸ்கானும் இறந்து விட்டார், தத்துவ ஞானியான சாக்ரடிஸும் இறந்து போனார், அதே சமயத்திலே மிகுந்த அறிவாளியான அறிவியலார் ஐன்ஸ்டீனும் மாண்டு போய்விட்டார். ஆனால் இவர்களுடைய கல்லறைகளில் இவர்களுடைய எலும்பு துண்டுகள் இன்றளவும் கிடைக்கப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை இன்றளவும் காலியாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அந்த உடலை இந்த கல்லறைகளும் சிறைபிடிக்க முடியவில்லை என்பதைத்தான் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இதுவரை காலியாக இருக்கின்ற கல்லறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே இருக்கின்றது. அவர் உயிர்த்து விட்டார், உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றார், எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக மிக பெரியவராக உன்னதராக அவர் இருக்கின்றார். ஏன் கடவுளுக்கு இப்படி ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு கடவுள் இப்படி ஒரு நிலையை கொடுத்தார் என்று சொன்னால், எபிரேயர்கள் திருமுகம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், பல்வேறு வழிகளில் இறைவாக்கினர்களோடு மூதாதையர்களோடு பேசிய இறைவன் இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக பேசுவதை பார்க்கின்றோம். இந்த மகன் ஆண்டவருடைய மகிமையினுடைய சுடர் வழியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதியாகவும் இருக்கின்றார். எனவேதான் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டன, எல்லாம் அவருக்காக படைக்கப்பட்டன என்பதை நாம் பார்க்கின்றோம். குலசேர்க்கில் திருமுகம் 1வது அதிகாரம் 15 முதல் உள்ள வசனங்களிலும் இவரை தான் பார்க்கின்றோம். விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கற்புலனாக கூடியவை ஆகவே எல்லாமே இவரால் படைக்கப்படுகின்றன, இவருக்காக இவை படைக்கப்படுகின்றன என்பதை பவுல் அடிகளார் மிக தெளிவாக காட்டுவார். இப்படி கடவுள் இவரை தம்முடைய அன்பு மகனாக உலகிற்கு அனுப்பினார், அவரை வெகுவாக உயர்த்தி இன்று நாம் அனைவருக்கும் பெரியவராக கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்று இந்த நற்கரணை பலி வழியாக நாம் அனைவரும் அவரை உள்ளத்திலே ஏற்க இருக்கின்றோம். நம் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு பெரியதாகப்படாது. அல்லது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களை பார்த்து நான் பெரியவன் அல்லது நீ சிறியவன் என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது எல்லோரையும் பெரியவர்களாக மதித்து எல்லோருடைய உள்ளத்திலும் பெரியவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருக்கிறார் என்று அவரோடு சேர்ந்து பயணிக்கத்தான் இன்று திருச்சபையானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கின்றோம், இந்த பெரியவரை உள்ளத்திலே எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அல்லது உள்ள மற்றவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த பெரியவரை நாம் எப்படி மதிக்கின்றோம், சிந்திப்போம், தொடர்ந்து அதற்காக வர வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவராக.